நம்ம டெட் நியமன தேர்வு பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸ்க்கு யூஜிடிஆர்பி சிலபஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அது சிலபஸ் வைஸாக பார்த்துட்டு வரோம். யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். யூனிட் 1 ஒரு 15 கிளாஸஸ் பக்கமாக போயிட்டுருக்குது. யூனிட் 2 ஒரு 4 கிளாஸஸ் பக்கமாக போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா யூனிட் 2 வந்து பார்த்தோன்னா நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமா மினிமம் ஆஃப் யுவர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் அந்த டாபிக் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். டெலகிராம் குரூப்பு சேனலோடைய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் நம்ம போகிற வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் வைக்கிறதா இருந்தால் டெஸ்ட்டோடைய க்வெஸ்சன்ஸ் பேப்பர்லாம் அதில் நம்ம கொடுத்துட்ருப்போம், ஆன்சரும் கொடுப்போம், டிஸ்கஸும் பண்ணிக்கலாம். அதுக்கோசம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கு, ஜாயின் பண்ணிக்காதுங்க, ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 2 வந்து மேக்ஸிமா மினிமா ஆஃப் ய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ். இப்போ நம்ம ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது, மேக்ஸிமா மினிமம் ஆஃப் ய ஃபங்க்ஷனில் ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. அதனால் நம்ம 1 வேரியபிள்ஸ் தனியாக பார்க்க போகிறோம், 2 வேரியபிள்ஸ் தனியாக பார்க்க போகிறோம். இப்போ 1 வேரியபிளில் வந்து பார்த்தோன்னா எஃப்ஆப்எக்ஸ் பி ய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 1 வேரியபிள். எஃப்ஆப்எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அது 1 வேரியபிள். இந்த கண்டிஷன்ஸ் ஃபார் மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. எப்போ மேக்ஸிமம் சொல்லணும்னா ஃபங்க்ஷன்ஸ் எஃப்டாஸ் ஆஃப் ஏ, பாயிண்ட் வந்து ஏ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறது. எஃப்டாஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, எஃப்டாஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். அடுத்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ எடுக்கும்போது லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா நம்ம அதை மேக்ஸிமம் அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லலாம். மினிமம் எப்போ சொல்லணும்னா அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏல எஃப் டேஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, அடுத்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா நம்ம மினிமம் சொல்லலாம். எஃப் டேஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 கிடச்சிச்சுன்னா நம்ம ஷேடல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் நம்மளுக்கு கேட்பாங்க. பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஈக்வேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், 2x³ மைனஸ் 3x² மைனஸ் 36x ப்ளஸ் 10. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு டிஃபரன்ஷியபிள் பண்ணுறோம், டிஃபரன்ஷியபிள் பண்ணால் 6x² மைனஸ் 6x மைனஸ் 36 ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸோடைய ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் 2 3 நம்மளுக்கு கிடைக்கும். ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது எக்ஸுடைய வேல்யூ மைனஸ் 2 3 கிடைக்கும். இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, இப்போ ரெண்டு பாயிண்ட்டையும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தோம்ல, இந்த எக்ஸ் இருக்க இடத்துல ஏருக்கு இடத்துல மைனஸ் 2 3 கிடச்சிருக்கு. இது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், அந்த இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது 12x மைனஸ் 6 கிடைக்குது. அட் த பாயிண்ட் மைனஸ் 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், அப்போ மைனஸ் 13 கிடச்சிருக்கு, மைனஸ் 3, அப்போ லெஸ் தென் 0 கிடச்சிருக்கு. லெஸ் தென் 0 கிடச்சிதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் வேல்யூ என்னான்னு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸில் போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம், எஃப் ஆஃப் மைனஸ் 2 அதில் சப்ஸ்டிட் பண்ணால் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் 54 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இன்னொரு பாயிண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, அது எஃப் டபுள் டேஷ் ஆஃபில் எக்ஸ் இருக்க இடத்துல 3 சப்ஸ்டிட் பண்ணால் 30 கிரேட்டர் தென் 0, அதாவது 0 விட அதிகமாக கிடச்சிருக்கு. அப்போ 0 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மினிமம் அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மினிமமாக இருக்குது. அப்போ ஃபங்க்ஷனை போய் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 71 அப்படின்னு கிடைக்குது. அப்போ மினிமம் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா மைனஸ் 71 கிடைக்குது, மேக்ஸிமம் வேல்யூனா 54 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் லாக் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ். மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போகிறோம், அப்போ டிஃபரன்ஸ் எப்படினா யூ பை வி, பி இன்டு டியூ மைனஸ் யூ இன்டு டிவி டிவைட் பை பி ஸ்கொயர். அந்த ஃபார்முலா அப்படியே பண்ணால் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 பை எக்ஸ் மைனஸ் லாக் எக்ஸ் அப்படி வச்சுட்டு எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 டிவைட் பை வி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் கிராஸ் பண்ணி பண்ணால் 0 ஆயிரும், எக்ஸ் டேம் கேன்சல் ஆயிரும், 1 மைனஸ் லாக் எக்ஸ் கிடைக்கும் ஈக்குவல் டு 0. அப்போ 1 ஈக்குவல் டு லாக் எக்ஸ், போத் சைடும் எக்ஸ்பெனன்ஷியல் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஈனு கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஈரோட பை இ, அதாவது எக்ஸோடைய வேல்யூ ஈன்னு கிடச்சிருக்கு. அந்த எக்ஸோடைய வேல்யூ தான் எடுத்துகிட்டு போய் நம்ம கொஸ்டினை சப்ஸ்டிட் பண்ணுறோம்.
கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அப்போ லாக் இடோட பை ஈன்னு கிடைக்கும், லாகியும் லாகியும் ஒன் ஆயிரும், இப்போ ஒன் டைட் பை ஈனா இ பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ், மினிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். சேம் எகெயின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் எழுதியாச்சு, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போகிறோம். அப்போ யூவி மெத்தட் யூ இன்ட்டு டிவி ப்ளஸ் வி இன்ட்டு டியூ ஃபார்முலா அப்ளை பண்ணால் எக்ஸ் வச்சுட்டு லாக் எக்ஸ் பொறுத்து பண்ணால் ஒன்டெட் பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் வச்சுட்டு எக்ஸை பொறுத்து பண்ணால் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் டேம் கேன்சல் ஆகிட்டு ஒன் ப்ளஸ் ஆக் எக்ஸ் கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ, லாக் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், போத் சைடு எக்ஸ்பென்ஷன் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்டெட் பை ஈனு கிடைக்கும். இப்போ எக்ஸோடைய வேல்யூ கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்டெட் பை ஈன்ட்டு லாக் ஆஃப் ஒன்டெட் பை இ அப்படின்னு கிடைக்கும். லாக்கு முன்னாடி இந்த டேம் எப்படி எழுதலாம், இ பவர் மைனஸ் ஒன்னு எழுதலாம். அப்போ இந்த மைனஸ் ஒன் முன்னாடி கொண்டு வந்தோம்னா மைனஸ் இன்ட்டு லாக் ஈன்னு எழுதலாம். இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், லாக்கு முன்னாடி கிட்டாமல் பவர்ஸில் கொண்டு போனால் ஒன்டெட் பை மைனஸ் ஒன்டெட் பை ஈன்னு எழுதலாம். அப்போ லாகு ஈன் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் ஒன்டெட் பை இ மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஒன்டெட் பை எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கோம், இப்போ நம்ம இதை வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸு ஒன்டெட் பை எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம், சேஞ்சஸ் பண்ணால் ஒய்னு எடுத்துக்கிறோம், ஒய்னு எடுத்துகிட்டு போத் சைடு லாக் அப்ளை பண்ணோம், லாக் அப்ளை பண்ணால் லாக் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு அதாவது லாக் ஒன்டெட் பை எக்ஸ்னு வரும், பவருக்கு வந்து முன்னாடி வந்துடும். அப்போ எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் ஒன்டெட் பை எக்ஸ்னு வரும், அப்போ எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம். இப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படி நம்ம எழுதலாம். இப்போ அந்த டேர்முக்கு நம்ம டிஃபரன்ஷியல் பண்ணுறோம், டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் ஒன்டெட் பை ஒய் இன்ட்டு டிஒய் டெட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன்டெட் பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ்னு கிடைக்குது. இது இந்த டேர்ம் வந்து பார்த்தோன்னா எகெயின் நம்மளுக்கு தெரியும் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு தெரியும். அப்போ இந்த டேர்ம் ரைட்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஜீரோ ஆயிரும், அப்போ ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் மட்டும் கிடைக்கும், ஏன்னா கிராஸ் மல்டிபிளை பண்ணிட்டாலும் நம்மளுக்கு ஜீரோ தான் வரப்போகுது. அப்போ ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சேம் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்டெட் பை ஈன்னு கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ இ பவர் ஒன்டெட் பை இ, ஏன்னா எக்ஸ் பவர் ஒன்டெட் பை எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒன்டெட் பை நம்ம கிராஸ் மல்டிபை பண்ணால் என்ன வரும், எக்ஸ் பவர் கொஸ்டின் நம்மளுக்கு ஒன்டெட் பை எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கிராஸ் மல்டிபை பண்ணிக்கலாம், இப்போ கிராஸ் மல்டிபை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்டெட் பை ஈன்னு தெரியும், அப்போ இ ஈக்குவல் டு ஒன்டெட் பை எக்ஸ்னு தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், ஒன்டெட் பை எக்ஸ் இருக்கிற இடத்துல ஈன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன்டெட் பை இ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்டு இ பவர் மைனஸ் எக்ஸ், இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். இ பவர் மைனஸ் எக்ஸை காமன் எடுத்தால் ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இ பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படி போடும்போது டேர்ம் இருக்காது, அப்போ எக்ஸோடைய வேல்யூ மட்டும் நம்மளுக்கு ஒன்றுன்னு கிடைக்கும். எக்ஸோடைய வேல்யூ ஒன்று வந்து கொஸ்டினில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒன், அப்போ ஈக்குவல் டு ஒன்டெட் பை ஈன்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒன் வேரியபிள் பார்த்து முடிச்சிட்டோம், இப்போ டூ வேரியபிள் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ், டூ வேரியபிள்ஸ் கொடுத்தா எப்படின்ட்டு. இப்போ எக்ஸு ஒய் ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது, அதில் மேக்ஸிமம் இல்லை மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், டோ எஃப் டோட பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, டோ எஃப் டோட பை டோ ஒய் ஈக்குவல் டு எஃப் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இஃப் ஏகமா பி இஸ் எ பாயிண்ட் அட் ஏகமா பி, ரெண்டு நம்மளுக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கனால பாயிண்ட் வந்து ஏவும் பியும் எடுத்துருக்கோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் எஃப் டோட பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டி ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் எஃப் டோட பை டோ ஒய் ஸ்கொயர், எஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் எஃப் டோட பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய். நம்மளுடைய கண்டிஷன்ஸ் இது தான், மேக்ஸிமமாக இருக்குன்னா என்ன பண்ணால் ஆர்டி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஜீரோ, ஆர் வேல்யூ டி வேல்யூ எஸ் ஸ்கொயர் வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கணும். அது இல்லாமல் ஆர் லெஸ் தென் ஜீரோ வந்துச்சுன்னா நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஒருவேளை மினிமமாக இருக்குன்னா ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்து ஆர் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்ம மினிமம் சொல்லலாம். நோ மேக்ஸிமம் ஆர் மினிமம், மேக்ஸிமம் கிடையாது மினிமமும் கிடையாது, ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஜீரோன்னு கிடச்சிச்சுன்னா நம்ம அதை நம்ம ஷேடில் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நத்திங் கேன் பி ஷெட் டு அபவுட் த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம இதை சொல்ல முடியும், ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இருக்க முடியாது, ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க முடியாது.
இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதாவது டூ வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் மைனஸ் த்ரீ ஏ எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் வந்து ஜீரோ கமா ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம டோ எஃப் டட் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். பாஸ் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது த்ரீ ஏ ஒய்னு கிடைக்கும். டோ எஃப் டட் பை டோ ஒய், ஒய்யை பொறுத்து பண்ணும்போது த்ரீ ஒய் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ எக்ஸ்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஆர்டிஎஸ்லாம் கண்டுபிடிக்கணும். ஆரோடைய ஃபார்முலா டோ ஸ்கொயர் எஃப் டட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் டேர்மை எகெயின் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் பாசிட்டிவ் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணால் சிக்ஸ் எக்ஸ்னு கிடைக்கும். இதில் எக்ஸ் இல்லாதனால் இந்த டேர்ம் ஜீரோ ஆகிருக்கும், அப்போ சிக்ஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் டட் பை டோ ஒய் ஸ்கொயர்னா டோ எஃப் டட் பை டோ ஒய்யை பாசிட்டிவ் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து பண்ணால் எகெயின் ஒய்யை பொறுத்து பண்ணால் சிக்ஸ் ஒய்னு வரும். ஒய் டேர்ம் இல்லாதனால இந்த டேர்ம் ஜீரோ ஆகிரும், அப்போ சிக்ஸ் ஒய்னு இருக்கும். எஸ் வந்து பார்த்தோன்னா டோ ஸ்கொயர் எஃப் டட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய். ஒய் டேர்மில் நம்ம எக்ஸை பொறுத்து பண்ணுறோம், எக்ஸை பொறுத்து பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் த்ரீ ஏ அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஆர்டி ஆரோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் எக்ஸு, டிஓடைய வேல்யூ சிக்ஸ் ஒய், எஸ்ஸோடைய வேல்யூ மைனஸ் த்ரீ ஏ. அடுத்த பாயிண்ட் நம்மளுக்கு ஜீரோ கமா ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஜீரோ கமா ஜீரோ, எக்ஸோடைய வேல்யூ ஜீரோ, ஒயோடைய வேல்யூ ஜீரோ, இல்லை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆரோடைய வேல்யூ ஜீரோ, டிஓடைய வேல்யூ ஜீரோ, எஸ்ஸோடைய வேல்யூ மைனஸ் த்ரீ ஏ. இப்போ ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்னது மைனஸில் போயிடுச்சு, மைனஸ் நைன் ஏ ஸ்கொயர் லெஸ் தென் ஜீரோ. லெஸ் தென் ஜீரோ வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ஷேடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இது மேக்ஸிமம் வேல்யூவும் கிடையாது, மினிமம் வேல்யூ கிடையாது, இது நம்மளுக்கு ஷேடல் பாயிண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ ரூட் பை ஒய், வாட் கைண்ட் ஆஃப் பாயிண்ட் ஒன் கமா ஒன், அதாவது பாயிண்ட் ஒன்னு ஒன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டோ எஃப் ரூட் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அப்போ டூ எக்ஸ்னு கிடைக்கும். எகெயின் டூ ரூட் பை எக்ஸை பண்ணால் மைனஸ் டூ ரூட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆர் கண்டுபிடிச்சா டோ ஸ்கொயர் எஃப் ரூட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எகெயின் எக்ஸை பொறுத்து பண்ணால் டூ வரும், இந்த டேர்ம் பண்ணும்போது ப்ளஸ் ஃபோர் ரூட் பை எக்ஸ் க்யூப் அப்படின்னு கிடைக்கும். டோ எஃப் ரூட் பை டோ எஃப் டட் பை டோ ஒய் கண்டுபிடிக்கிறோம், டூ ஒய் மைனஸ் டூ டட் பை ஒய் ஸ்கொயர், டி டியோடைய வேல்யூ டோ ஸ்கொயர் எஃப் டட் பை டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா ஒய்யை பொறுத்து போனோமா டூ ப்ளஸ் ஃபோர் டட் பை ஒய் க்யூப்னு கிடைக்கும். எஸ்டோட வேல்யூ டோ ஸ்கொயர் எஃப் டட் பை டோ எக்ஸ் இன்ட் டோ ஒய், டோ எஃப் டட் பை டோ ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணுறோம், எக்ஸ் டேர்மே இல்லை அதனால் இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ வந்துடுது. அடுத்த பாயிண்ட் ஒன் கமா ஒன் கொடுத்துருக்காங்க, ஆர்டி அதுக்கடுத்து எஸ் ஸ்கொயர் இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் சிக்ஸ் சிக்ஸ்னு கிடைக்குது. ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் இல்லை சப்ஸ்டிட் பண்ணால் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ, தேர்ட்டி சிக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. அப்போ நம்மளுக்கு கிரேட்டர் தென் ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஜீரோ கிடச்சிச்சு. ஓகே நெக்ஸ்ட் மேக்ஸிமமாக இல்லை மினிமமான்ட்டு ரெண்டில் ஏதோ ஒன்றா தான் இருக்க போகுது. இப்போ ஆரோடி வேல்யூ பாருங்கள், ஆரோடி வேல்யூ சிக்ஸ், அதுவும் கிரேட்டர் தென் ஜீரோ, ஜீரோவோட பெருசாக தான் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா மினிமமாக தான் இருக்கும். அடுத்த பாயிண்ட் ஒன் கமா ஒனில் வந்து மினிமமாக இருக்கும். அப்போ மினிமம் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கொஸ்டினில் போய் அந்த பாயிண்ட் அதாவது எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம், அந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு எகெயின் சிக்ஸ்னு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.